எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கே எல் ராகுல் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கேப்டன்சியில நடந்த சில பல நிகழ்வுகளை பார்க்கலாம். அதில் டாப் 10 நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வியூஸ் ஆனால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் முதல் டைம் வியூ பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் அழிஞ்ச பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துக்கோங்க. ஆறாவது நம்ம லிஸ்ட்ல வந்து 10th இடத்துல இருக்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ககன்ஷா. கே எல் ராகுல் ஒரு டெஸ்ட் போட்டியில் வந்து கேப்டன்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் சாதுல் தாகூர் 7 for 61 அப்படின்ற மாதிரி அவருடைய பெஸ்ட் போலிங் ஃபிகரை வந்து டெஸ்ட்ல போட்டிருப்பாரு. இது வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில் நடந்தது. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வந்து 9th இடத்துல இருக்கிறது வந்து இஷான் கிஷன் பங்களாதேஷ் ககன்ஷா வந்து ஒரு 200 அடிச்சிருப்பாரு கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில. ஸோ அதாவது வந்து இந்த ஒரு 200 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ இல்லையோ ஆனால் வந்து டீம்ல இருந்துருவாரு. ஸோ இந்த ஒரு 200 வந்து பெருசா பேசப்பட்டுச்சு இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்கிறது. ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வந்து 8th இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, விராட் கோலியுடைய 71st century எப்பயா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க மத்தியில் கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில 71st century அடிச்சிருந்தாரு விராட் கோலி. அதுவும் வந்து ஆசியா கப்ல ஆப்கானிஸ்தான் ககன்ஷா. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வந்து 7th இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது 1996 அப்புறம் மொஹாலி கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தினாங்க இந்தியா அணி. உண்மையான இது ஒரு விக்டரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மொஹாலி கிரவுண்ட்ல வந்து நம்ம 1999 தான் கடைசியா வந்து வீழ்த்தினோம். அதுக்கப்புறம் கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில ஆஸ்திரேலியாவை வந்து மொஹாலி கிரவுண்ட்ல 1996 அப்புறம் வந்து வீழ்த்தினாங்க இந்தியா அணி. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்து விளையாடக்கூடிய ஒவ்வொரு போட்டியுமே வந்து ரொம்ப முக்கியமான போட்டி. ஸோ அப்படிதான் ஸ்ரேயாஸ் அய்யருக்கு வந்து ஆஸ்திரேலியா ககன்ஷா விளையாண்ட அந்த ஒரு ஓடிஐ போட்டிகள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டியா இருந்துச்சு. ஏன்னா உலகக்கோப்பைக்கு ஒரு 10 நாள் தான் இருந்திருக்கும். அந்த ஒரு போட்டியில பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, ஃபிட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா உலகக்கோப்பை நம்பர் 4ல விளையாடுவாரு. அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலா ஈஷான் கிஷன் விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி செஞ்சுரி வேற அடிச்சாரு. அதுவுமே வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வந்து 5th இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஓடிஐ டோட்டல வந்து பதிவு பண்ணாங்க ஆஸ்திரேலியா ககன்ஷா. 399 ரன் வந்து நேர்ந்துச்சாங்க. ஸோ இது வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில நடந்துச்சு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சுக்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணமே வந்து கே எல் ராகுல் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ கே எல் ராகுல் கேப்டன்சியில தான் வந்து சுக்மன் கில் ஓடியா இருக்கட்டும் இல்லை வந்து டெஸ்டா இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து டெபு 100 வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ உண்மையுமே வந்து இந்த ஒரு ஃபேக்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து 3rd இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, செட்டேஸ்வர் புஜாரா பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய தூணா இருந்துட்டு இருந்தாரு. ஆனால் வந்து ஒரு 3 வருஷமாவே செஞ்சுரி அடிக்காம கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் விளையாண்டுருந்தாரு. இருந்தாலுமே டீம்ல வந்து அப்பப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் வந்து கே எல் ராகுல் வந்து கேப்டன்சியில இந்த ஒரு சிறப்பு அம்சம் நடந்தது. ஸோ அதுதான் 3 வருஷத்துக்கு அப்புறம் செட்டேஸ்வர் புஜாரா வந்து செஞ்சுரி அடிச்சு டெஸ்ட்ல வந்து மறுபடியும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில நடந்துச்சு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வந்து 2nd இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை வந்து பிங்க் ஜெர்சியில வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பிங்க் ஜெர்சி வந்து 11 முறை போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா அணி வந்து ஒரு முறை கூட வந்து தோக்கடிக்கல. ஆனால் வந்து இந்த முறை வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில பிங்க் ஓடிஐல வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணியை வந்து வீழ்த்திருக்காங்க இந்தியா அணி. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து 1st இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அக்ஷிப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல முதல் 5 for 4 எடுத்திருக்காரு. இது வந்து கே எல் ராகுலுடைய கேப்டன்சியில நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் இந்திய வீரரா சவுத் ஆப்பிரிக்கா ககன்ஷா வந்து ஒரு 5 for 4 எடுத்திருக்காரு. ஸோ அதனால வந்து உண்மையான இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும் அக்ஷிப் சிங்கை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இந்தியா அணிக்காக வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிற போட்டிகள் எல்லாம் வந்து கேப்டன்சி நல்லா பண்றாரு. மேட்சையும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு வின்னிங் பர்சன்டேஜாக தான் வச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ஒரு 10 இதை பார்த்துருப்போம். இது இல்லாமல் இன்னும் இருக்கு, பட் ஆனால் வந்து நம்ம டாப் 10 தான் பார்த்துருப்போம். ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். Thank you.